பரகூர் நாராயணகீர்த்தன் பாடின பரகூர்ல நீ லோக பிரசித்தமா அந்த பரகூர் வந்ததுக்கு காரணம் நாராயணகீர்த்தனுடைய தரங்கம்தான். அந்த நாராயணகீர்த்தனுடைய தரங்கத்தை பிரசித்தமா ஆக்கின பெருமை கூட உள்ள உட்கார்ந்துருக்க பெருமாளுக்குதான். அதனால நம்மளுடைய கவனங்கள் கூட லௌகீகத்துல இல்லாம பெருமாள்கிட்டதான் இல்லையா. இங்க லோகம் கூட நாங்க என்ன போராடா எல்லா இடத்துலயும் பஜனை சம்பிரதாயத்துல நாராயணகீர்த்தன் இல்லைன்னா பஜனையே இல்லை. நாராயணகீர்த்தன் பாடாம பஜனை பண்ணவே முடியாது. யாரா இருந்தாலும் சரி அந்த ஜெயதேவருடைய அட்டம் யாச்சுன்னா தரங்கம் பாடினாதான் அந்த பஜனையில ஃபர்ஸ்ட் பார்த்து பூர்த்தியாரு. அதனால தரங்கம் பாடிட்டு முதல எடுத்த முடியாது. அட்டமதி பாடிட்டு தரங்கம் பாடும். அந்த நாம சங்கீர்த்தனத்துல ரொம்ப முக்கியமே ஜெயதேவர் அட்டமதி ஆச்சோனே நாராயணகீர்த்தன் தரங்கம் தான். அந்த நாராயணகீர்த்தன் தரங்கத்திலேயே ரொம்ப முக்கியமான தரங்கம் முதலா பாடுறது பாடுறவர் பகவத் நாமான்னா என்ன, நாம சங்கீர்த்தனம்னா என்ன, நாம சங்கீர்த்தனத்துல கலந்து கொடுத்தால என்ன பலன், அவர் நாம பெருமையை போய் பகவான் சனகாதி முனிவர்கள்லாம் பாடினா கூட அத பெருமாள் மாத்திரம் கேட்கல நம்ம எல்லாம் கேட்கணும். ஏதோ நாம சங்கீர்த்தனம் பஜனைங்கிறது பொழுதுபோக்குக்கு வைக்கிறது இல்லை. நம்ம ஜென்மாவை கரையேற்றுறதுக்கு உண்மையான சாரணம் பகவான் நாம உண்டிதான் இந்த கலியுகத்துல அப்படின்னு நாராயண தீர்த்தரை தவிர வேற எந்த வாக்கையக்காரனும் இவ்வளவு சுலபமா சொல்லல. எல்லாரும் சொல்லியிருக்காங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்ட. எப்ப சொல்லணும் பஜனைன்னு கேட்காதே, எப்ப பாடணும்னு கேட்காதே, நான் போட்டி சொன்னாச்சே பகவான் நாம சொல்லணுமான்னு நினைக்காதே. இருக்கிறவர்களையும் தான் நீ கோட்டீஸ்வரன். நீ கோட்டீஸ்வரன் யாரு அப்படின்னா புரந்தரதாசர் சொல்றார் படவரோடங்கே எண்ணிந்தே யாரும் படவர் இல்லாங்கிறார். அவர் நவகோட்டி நாராயணன் கோட்டீஸ்வரன் மல்டி மில்லியனர் பணக்காரன் இல்லைங்கிற. பணம் இருந்தவெல்லாம் பணக்காரன் இல்லை, பணம் இல்லாதவெல்லாம் ஏழை இல்லை. எவனுக்கு பகவன் நாமத்துல ருச்சி இல்லையோ அவன் பணம் இருந்து ஏழை. அதனால புரந்தரதாசர் சொல்ற அந்த மாதிரி இங்க என்னன்னு கேட்டா தரங்கத்திற்கு நாராயணகீர்த்தன் சொல்றார் அந்த பக்கம் பார்த்து சொல்லட்டுமா, இந்த பக்கம் பார்த்து சொல்லட்டுமா, நாளைக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு சொல்லட்டுமா எல்லாம் சொல்லாத. திக்தேச நாராயண சப்தம்
மாத்திரம் முக்த துக்காசிக்கணும் பகவன் நாமாவதி சொல்லலைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்பேற்பட்ட யோகிகளுடைய மனசே அவர் எப்படி இருக்கார் இந்த பகவன் நாமா என்ன பண்றது யோகி மான Yeah.
கர்மா ரொம்ப முக்கியம். சந்தியாவதனம், சந்தியாவதனத்தை விட்டுட்டு நீ என்ன தலைகீழ நின்று பூஜை பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. நான் கேட்டது நாராயணத்திலே சொல்றேன், சந்தியாவதனத்தை பண்ணு கோவிலுக்கு வா, சந்தியாவதனத்தை பண்ணு பூஜையை பண்ணு, சந்தியாவதனத்தை பண்ணு தானம் பண்ணு. சந்தியாவதனத்தை விட்டுட்டு நீ பண்ற காரியங்கள் எந்த காரியம், ராம சங்கீர்த்தன ஸ்நானம், இதுக்கு ஏதாவது டக்கி டவல் வேணுமா, டவல் வேணுமா, பாத்ரூம் தனியா வேணுமா, ஷவர் வேணுமா, சோப்பு வேணுமா, ஒண்ணுமே வேண்டாம். ஸ்நானம் நாராயணத்தை சொல்லல. யாகே